கேளுங்கள் இந்த மூல மந்திரத்தை தான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க மக்களையும் சதாசிவனையும் இணைப்பதற்கு மக்கள் திரும்ப திரும்ப தியானம் பண்ண வேண்டிய மந்திரம் இதுதான் ஆழ்ந்து கேட்டுக்கோங்க ஓம் ஹாம் ஹவும் சிவாய நமஹ ஓம் நித்யானந்த மகாசதாசிவோகம் முதல்ல தீட்சை மந்திரமும் அதுக்கு பிறகு மகாவாக்கியமும் ஓம் ஆ ஓம் ஹாம் ஹவும் சிவாய नमः இது தீட்சை மந்திரம் அதுக்கடுத்து இந்த மகாவாக்கியமான ஓம் நித்யானந்த மகாசதா சதாசிவோகம் இந்த ரெண்டையும் இணைத்து ஓம் ஹாம் ஹவும் சிவாய நமஹ ஓம் நித்யானந்த மகாசதா சதாசிவோகம் இந்த ரெண்டையும் ஒன்றா இணைத்து கொடுங்கள் நீங்கள் அமைதியாக நிமிர்ந்து உட்காருங்க உங்களுக்குள்ளே இந்த மந்திரத்தை விதைக்கின்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ॐ हां हौं शिवाय नमः ॐ नित्यानन्दमहा सदाशिवोहम् ॐ हां हौं शिवाय नमः ॐ नित्यानन्दमहा सदाशिवोऽहम् 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 சிவாய நமக ஓம் நித்யானந்த மகா சதாசிவோகம் கண்களை திறக்கலாம் ஆழ்ந்து கேளுங்க வாழ்க்கையோட சாரமே சதாசிவனுடைய சக்திகளை மலர வைப்பதும் சதாசிவத்துவ நிலையை வாழ்வதும் இந்த கம்ப்ளீட் கம்ப்ளீஷன் நிர்விகல்ப நிலையை வாழ்வதும் தொடர்ந்து சதாசிவ நிலையில் இயங்குவதும் இந்த நான்கு தத்துவங்களை சார்ந்தே சிந்தித்தல் இயங்குதல் சதாசிவ சக்திகளை வெளிப்படுத்துதல் இதுதான் மொத்த வாழ்க்கையின் சாரம் அங்கேருந்து இருக்கிற இடத்துலேருந்து அதை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லை சூழ்நிலை அந்தளவுக்கு உபயோகமாக இல்லை அப்படின்னா இங்கே வந்து உட்காந்து பண்ணுங்க நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கை உங்களை யூஸ் பண்ணுற சில பேருக்கு பணம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க உங்க டைமை பார்க்குறாங்க உங்க பையனுக்கு பைக்கு பொண்ணுக்கு அவ ஓட்டுற பைசைக்கிள் இல்லை ஸ்கூட்டி மனைவிக்கு அவங்க போட்டுக்கிற புடவை உங்க பாஸுக்கு அவருக்கு வர லாபம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி டைமை பார்க்குறாங்க ஆனால் உங்கள் டைம் உண்மையில் என்னன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் டைமை எதுக்கு செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை செலவு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை எதுக்கு செலவு பண்ணணும் நீங்கள் செலவு பண்ணுற ஒன்று உங்கள் வாழ்க்கையே செலவு பண்ணுற அளவுக்கு ஒர்த்தானதா அப்படின்னு இல்லை இல்லை முதல் அஞ்சு வருஷம் வீடு காரு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சாதனைகள் சதாசிவ சக்தி இதுக்கு தான் செலவு பண்ண போகிறேன் நடக்காது முதல் அஞ்சு வருஷம் என்ன பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்ன் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னும் காருக்கு பதிலாக பெரிய காருக்கு போங்களாம் அதுக்கப்புறம் அந்த காரை மெயின்டைன் பண்ணுறது யார் பண்ணுவாங்க காரை சும்மா வச்சுருந்துட முடியுமா சும்மா வச்சுருந்தா அப்புறம் தள்ளிக்கிட்டே போக வேண்டிதான் பார்க்குறேங்கம்மா இப்போ இந்த காரை யார் வச்சுருந்தாங்க முதல்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க எதை ஒன்றை உருவாக்குறதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ நேச்சுரலாக அதுக்கப்புறம் மனம் வந்து அதை மெயின்டைன் தான் போகுமே தவிர அதிலிருந்து வெளியில் போகாது எது ஒரு பெரிய கொடூரமான பாடம் நம்ம எல்லாருக்கும் மீடியா கற்றுக் கொடுத்துருச்சு மொத்த வாழ்க்கையோட சாரமுமே ஒரு வீடும் ஒரு காரும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸும் இதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இதை வச்சு தான் உங்கள் ஐடென்டிட்டியையே நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுற அளவுக்கு உங்களை நம்ப வச்சுட்டா நம்ம காரை வச்சா நம்ம ஸ்டேட்டஸ் இந்த சிம்மாசனமெல்லாம் வந்து பாரம்பரியத்துக்காக போட்டுக்கிறேன் இல்லைனா இந்த பாரம்பரியங்களை இப்போ சொல்கிறதுக்கு ஆளே இல்லையேன்றதுக்காக இதெல்லாம் போட்டுக்கிறேன் ஆனால் இதை சார்ந்தா இப்போ சிம்மாசனம் இந்த கண்டி எல்லாம் வந்து இல்லைன்னா இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கே எனக்கு ஆள் இல்லைங்க இதெல்லாம் நினைவு மக்கள் நினைவில் இருந்து மறந்து போயிரும்பல் இருக்குது இதெல்லாம் இருந்தது அப்படின்னு வேறு எங்கே பா எங்கே போய் இதெல்லாம் பார்க்குறீங்க சொல்லுங்கள் வேற யார் இதையெல்லாம் தைரியமாக போட்டு நெஞ்ச நிமித்தி காட்டுறதுக்கு இருக்காங்க ஸோ இதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நானே இதெல்லாம் ரிவைவ் பண்ணுறேன் அது ஓகே ஆனால் ஒரு இவங்கெல்லாம் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு புரியுது சொசைட்டி எந்த அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குன்னு தேவைக்கு ஏற்றார் போல் பொருட்கள் கிடையாது மற்றவர்கள் மதிப்பதற்காக பொருட்கள் அதுக்காக உங்கள் லைஃபை ஸ்பென்ட் பண்ணுறது என்ன கொடுமையான வாழ்க்கை பாருங்க இது மாதிரியான கொடுமையான வாழ்க்கை எதுவும் கிடையாது வாழ்க்கையில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் டிப்ரெஷனை தவிர வேற எதையும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு காமன் மேனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது சரியான பாதை இன்னும் மக்கள் கண்டுபிடிக்கல தவறான பாதை இதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அதனால தான் சின்ன சின்ன கோவில் எல்லாம் கூட கூடுற கூட்டத்தை பாருங்க கோவில்களெல்லாம் நிறைய துவங்கி விட்டது நல்ல செய்தி நல்ல விஷயம் ஐயா என் உண்மையிலேயே சொல்கிறேன் திருவண்ணாமலை கோயில் அவ்வளோலாம் பாப்புலர் கிடையாதுங்க நான் பிறந்த வளர்ந்தப்பெல்லாம் நான் பிறந்து வளர்ந்தப்பெல்லாம் கருவறை வரைக்கும் நேராக நான் பலதரம் போயிருக்கேன் மொத்தமாக மூணு நாலு சிவாச்சாரியார்கள் தான் இருப்பாங்க இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க அந்த சிவாச்சாரியர்கள் என்ன பண்ண பலதரம் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இந்த வாலண்டியருக்கு போய் இதெல்லாம் கழுவி விடுவோம் லிங்கத்தை மட்டும்தான் அவங்க கழுவுவாங்களே தவிர கருவறை உள்ள கிளீன் பண்ணுறதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு வந்துரு சாமி அப்படிம்பாங்க ஏன்னா ஆள் இல்லை அவ்வளவு பேர் தான் மொத்தமே மக்கள்லாம் வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு மொத்தமாக மக்கள் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி கதையெல்லாம் சொல்லல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கதையை தான் சொல்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தீபம் அந்த மாதிரி விழாக்காலங்களில் மட்டும்தான் சில ஆயிரம் பேர் அல்லது ஒரு ஒரு லட்சம் பேர் அளவுக்கு வருவார்கள் மலை சுற்றுறவங்க இந்த உள்ளூர் மக்கள் திரளது அவங்கெல்லாம் அவ்வளோதானே தவிர ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அளவுக்கு அப்போ பாப்புலேஷனும் கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாப்புலேஷனுக்கு இந்த அளவுக்கு நம்முடைய பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது பாதை தவறுன்னு மட்டும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்களுக்கு பாதை காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் நம்முடைய பொறுப்பு தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையே ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட்டா வாழ்ந்துட்டோம்னா வீணா போயிடும் பிளைண்ட் ஸ்பாட்னா என்னன்னு சொல்ல வரேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது ஐயோ ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ ரொம்ப லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டமோ நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு ஆ ஆதீனத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் பவர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சு குருகுலத்து குழந்தைங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன் முதல்ல ஒரு இந்த மாதம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு செட் ஆஃப் இனிஷியேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் பவர்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டு எல்லா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தேன் இப்போ திரும்ப இந்த ஔஷதங்கள் மூலமாக நெக்ஸ்ட் லெவல் பவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் முந்தா லாஸ்ட் மூணு நாளாக அதை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பவர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உடனே நான் பார்க்குறேன் நிறைய இந்த டிபோட்டிஸ் உடனே ஃபேஸ்புக்கில் மெசேஜாக வரும் ஐயோ நீ என் பையனை குருக்குள் அனுப்பாமல் இருக்கணே என் பொண்ணை குறுக்கள் அனுப்பாமல் இருக்குனே லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமோ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமோ டைம் டிலே பண்ணிகிட்ருக்கோமோ நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம தமிழர்களுக்கே உரிய சாபக்கேடு இன்னொன்று என்னென்னா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது தான் பிடிக்க வேண்டியது பிடிக்காமல் விட்டுருவோம் அது போன அப்புறம் என்ன பண்ணுவான் ஐயோக்கியோ ஐயோ அப்படின்னு போய் வாழை பிடிக்கிறது ஐயையோ ஐயோ ஐயோ போய் என்ன பண்ணுவோம் வாழை பிடிக்கிறது இது நம்ம தமிழர்களுக்கே உரிய மிகப்பெரிய பெருமை என்னையும் ஈரோட்டில் விட்டு பெங்களூர்ல வந்து பிடிக்கிறது நல்லா என்ன விட்டு பெங்களூர்ல வந்து பிடிக்கிறது மதுரைக்கு போனா விரட்டுறது வந்து உட்காந்து டிரான்ஸ்லேஷன் கேட்கறது மதுரைக்கு போய் பச்சை தமிழில் பேசுனா விரட்டுறது பெங்களூரில் வந்து ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு நான் இங்கிலீஷில் பேசுகிறது தமிழை கேட்குறது நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருப்பேன் இஸ் அ கிரேட் செயின்ட் திருமூலர் அப்படின்னு அதை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க திருமூலர் என்கின்ற மிகப்பெரிய ஜீவன் முக்தர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தார் அதை டிரான்ஸ்லேட் ஹெட்செட் போட்டு டிரான்ஸ்லேஷனை கேட்குறது செந்தமிழ் அப்படியே நான் பொழிஞ்சு மந்திரம் பொழியும் மாமணிநாதன் திருமூலன் திருவாக்கை செந்தமிழை ஆங்கிலத்தில் செப்பி அதை கொண்டை மாட்டி தமிழில் கேட்கும் ஐயோ கொடுமையே இப்ப இந்த ஆஷன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அகத்தியரும் போகரும் சொன்ன அதேதான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அடப்பாவிகளா இது முப்பாட்டேன் நம்ம முப்பாட்டனுங்க செந்தமிழ் அழகாக செதுக்கி வச்சதடா சாமி தமிழில் பேசணும் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அது கொடுக்கணும் அப்படின்னா அது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது மொத்தமாக நம்முடைய தமிழுக்கே உரிய மிகப்பெரிய ஒரு ஞான பரம்பரைய தமிழை இப்ப சொல்றதுக்கே யாரும் ஆள் இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்குங்க பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படிப்பட்டது ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் அதையும் தாண்டி நிஜத்திலும் இறங்கி வந்தார் இந்த நிஜத்திலும் இறங்கி வந்தார்னு இறங்கி வந்தவங்க சொன்னா மட்டும்தான் புரியும் ஆழம் ஆழத்தோடு நம்முடைய ஞான பரம்பரையை சொல்வதற்கு ஆளில்லாமல் போனது சாஸ்திர ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் அது சாட்சி பிரமாணம்னு மிக தெளிவாக இந்து மதத்தினுடைய ஆணி வேரை தமிழில் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போனதுங்கய்யா யாராவது ஒழுங்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா கூட நான் என்ன என்னமோ சரி நம்ம இங்கிலீஷ் வேலையை மன்னிப்போம் விடு அப்படின்னு விட்டுருவேன் இல்லாமல் போனதுனால் அதை விடுறதுக்கும் மனசு வரல நடக்க வேண்டிய மிகப்பெரிய செயல் பெருமானுடைய தேராக இருந்தாலும் நாலு பேர் சக்கரத்தை தான் ஓடும் சக்கரத்தை உருட்ட வேண்டிய நாலு பேர் நீங்க தான் பெரிய நல்ல வேலை செய்யலாம் சூழ்நிலைகள் மலர்கின்றது பொறுப்பு நம் கையில் தான் பொறுப்பு நம் தான் சதாசிவன் அழைக்கின்றார் உலகத்திற்கு இந்த அழைப்பை கொண்டு சென்று சேர்ப்பது நம் கடமை வருவதும் வராததும் அவர்கள் உரிமை ஆனால் சதாசிவன் அழைக்கின்றார் அப்படிங்கிற செய்தியை கொண்டு சென்று சேர்ப்பது நம் கடமை நம்முடைய பொறுப்பை செய்வோம் அதுக்கு மேலே இறைவனுடைய செயல் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள்